ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேளை வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லைனா வீட்டில் வந்து காய்கறி இல்லைனாலோ செய்யக்கூடியதானே டக்குன்னு நம்ம வந்து ஏதாவது ஃபாஸ்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். அப்போ குழம்பு வைக்காமல் ஒரே ரைஸை நம்ம முடிக்கிறதுக்கான அரிசி பருப்பு சாதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யலாம், அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இப்போ அதுக்கான அளவுகளை நான் கரெக்டாக சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் துவரம் பருப்பு தான் கணக்கு. எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து இப்போ ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் இதை பண்ண போகிறோம். குக்கரில் எப்படி தாளிச்சு விடுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/2 கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சோன்னே வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை போடணும். ஒரே ஒரு வெங்காயம் தான், நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை அது கூட ஆட்டிருக்கேன். இது வதங்கும் போதே 1 தக்காளி, நிறைய போட வேண்டாம், 1 தக்காளியை கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. ரெண்டு நல்லா வதங்க வச்சுக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளியெலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து காரத்துக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காரத்தில் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அது மாதிரி நான் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கிளறிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அந்த பச்சை வாசனை பொருளுக்காக இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தூக்கி இதுக்குள்ளே போட போகிறோம், அவ்வளோதான். இந்த அரிசியும் பருப்புலையே நான் வந்து அளவு பார்த்து தான் நான் இதில் ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஊற வச்சா போதும். இப்போ மீதி உள்ள 2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் குக்கரை மூடி வச்சுட்டு நான் 1 விசில் விட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வைப்பேன். நீங்கள் உங்கள் குக்கரில் வந்து உங்களுடைய அரிசி எப்படி வேகும்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா பருப்பு அரிசியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறமா நான் சிம் பண்ணிக்குவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு பார்க்கலாம். குக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீம் கூட நல்லா போயிடுச்சு. ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு அரிசி நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை அதுக்குள்ளே போட்டு நம்ம கிளறி இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான ஒரு அரிசி பருப்பு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் இன்னும் கூட என்ன பண்ணணும்னா ஒரு 4-5 பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வதக்குறோம் பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி வதக்குறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து வந்த செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.